ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकर्णो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூழையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி என் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாடே. ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இரைச்சல். ஐயோ கண்ணபிரான், ஐயோ கண்ணபிரான் என்று திருவாய்மொழியிலே ஐந்தாம் பத்திலே முதல் திருவாய்மொழியிலே கையார் சக்கரத்து என்ற அற்புதமான பதிகம் நம்மாழ்வார் இந்த உலகத்திலே இருள் தருமான் ஞாலம் என்கிறார்கள். அதிலே கீழ்வானம் வெள்ளென்று மகுல பாஸ்கர உதயமாக நமக்கெல்லாம் ஞானத்தை ஊட்டுவதற்காக நாம் பெற்ற பேரு நம்முடைய நம்மாழ்வார் அவதாரம். விவசாயிகள் நிலத்திலே பயிரிடும் பொழுது காய்ச்சல் பாய்ச்சல் காய்ச்சல் பாய்ச்சல் என்று சொல்லுவார்கள். அதாவது தண்ணீர் பாய்ச்சுவதும் பிறகு தண்ணீர் இல்லாமல் சிறிதரை உலர்த்துவதும் மறுபடியும் தண்ணீர் பாய்ச்சுவது. அது மாதிரி திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் எம்பெருமானோடு அற்புதமான லீலைகள் செய்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஐந்தாம் பத்திலே முதல் திருவாய்மொழியிலே நம்மாழ்வாருடைய அனுபவம் அற்புதமான அனுபவம். ஒரு ஆசிரியர் மாணவனுக்காக கை விரலை விட்டு கணக்கு கூட்டல் எண்ணுவது போல நம்மாழ்வாரும் நமக்காக தன்னை தாழ்த்திக் கொண்டு பலவாறு வெளிப்படுத்தி காட்டி நம்மை உய்விக்கிறார். முதல் பாசுரம் அற்புதமான பாசுரம். கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமேயாடி மெய்யே பெற்றொழிந்தேன் விரிவாய்க்கின்று காப்பாற ஐயோ கண்ணபிரானையோ போனாளே கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே. எம்பெருமான் அற்புதமாக இங்கே நம்மாழ்வாரோடு விளையாடுகிறார். இந்த அற்புதமான விளையாட்டு நமக்கெல்லாம் பேரானந்தம் தருகிறது. பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம் என்று அடியார்களுக்கு மங்களாசாசனம் பண்ணினார் நம்மாழ்வார். அப்படி மங்களாசாசனம் பண்ணி உகந்து இருந்த பொழுது இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லக்கூடிய அகமுக நோக்கு தன்னையே தான் விமர்சனம் செய்து கொள்கிறார். எம்பெருமான் நம்மை ஒரு கருவியாக்கி இப்படி இந்த ஒரு அருமையான ஒரு கைங்கரியமாகிய பெரும் தொண்டை அளித்தானே, இதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கிறார். காரணமே இல்லை. நிர்ஹேதுக கடாட்சம் என்று சொல்லுவார்கள். கேவலம் வான்மேகம் மழை பொழிவது போல
காற்று தென்றலாக வீசுவது போல, நிலவு குளிர்ச்சியை அளிப்பது போல, எதுவும் எதிர்பாராமல் எம்பெருமானே செய்கிறார். நினைத்து பார்க்கிறார், உள்ளுவார் உள்ளத்தெல்லாம் உடனிருந்து அருதியின்றி விலகி போய் உள்ளே நான் நிலவர சிரித்திட்டேன் என்று பேசுவார் வேறொரு ஆழ்வார். இங்கே எம்பெருமானே உன்னை நான் சக்கரத்தானே என்றேன், கருமாணிக்கமே என்றேன், கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று. ஆனால் வாய்தான் சொல்லியது, மனம் நினைத்ததா, உள்ளம் உருகியதா, கஞ்சிலே நீர் வந்ததா, மெய்ப்பாடு இருந்ததா, ஒன்றுமே இல்லை. பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆகி விஷயாந்தரங்களிலே புலன்வழி சென்ற நிலையிலே வாழ்ந்த நிலையிலே பொய்யே கைமை சொல்லி வெறும் வார்த்தை பல தடவை சொன்னால் ஒரு தடவையாவது பலிக்க வேண்டாமா? இல்லை இல்லை. ஓராண்டு பழகினும் முற்கோர்கண்மை நீர்க்குள் பாசி போல் வேர்கொள்ளாதே, ஒட்டவே இல்லை. பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே யாடி. ஆனால் எம்பெருமான் என்ன செய்தான்? மித்ரபாவேன சம்பிராப்தம் நச்சிதேயம் கதஞ்சனா என்று பொய்மையை கூட அவன் மெய்மையாக மாற்றி மெய்யே பெற்றோடிந்தேன். மிகச்சிறந்த நித்திய சூரிகள் பெரியவர்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் எனக்கு கிடைத்து விட்டது. மெய்யன்பர்களுக்கு கிடைத்த பலன் எனக்கு கிடைத்து விட்டது. மெய்யே பெற்றோடிந்தேன் என்ன காரணம் யோசிக்கிறார். விதிவாய்க்கின்று காப்பார. விதி என்பது எம்பெருமான் கருணை என்று சொல்கிறார். எம்பெருமானுடைய கிருப்பை, எம்பெருமானுடைய அந்த அனுகிரகம் அருள். எம்பெருமான் எவ்வளவு தடுத்தாலும் எம்பெருமான் கருணை. அதனால்தான் வேதாந்த தேசிகன் தயாசதகத்தை செய்தார். அந்த தய என்பது காட்டாற்று வெள்ளம். விதிவாய்க்கின்று காப்பார ஐயோ கண்ணபிரான், அதையோ இனி போனாலே ஐயோ கண்ணபிரான், கண்ணபிரான் கண்ணா இனி போனால் சவால் விடுகிறார். எம்பெருமானே நான் பொய்தான் சொன்னேன், ஆனால் மெய் பெற்றேன். என் மெய்யினுள்ளே நீ வந்து தங்கிவிட்டாய், மெய்யத்தான் தங்கிவிட்டாய், திருமையத்தான் தங்கிவிட்டாய், போக முடியுமா? போய்ப்பார், உன்னால் முடியுமா என்று கேட்கிறார். ஐயோ கண்ணபிரான் அதையோ இனி போனாலே. நான் யசோதையை போல பேசினேன், யசோதையை போல பேசினேன் போலி. போனாய் மாமருதின் நடுவேயும் பொல்லாமணியே தேனே இன்னமுதே. கண்ணனுடைய தாயாராகிய யசோதை பிராட்டி சொல்வது போல நானும் சொல்லி பார்த்தேன். மருதமலங்களிடையே கவர்ந்து சென்றாயா என்று நான் எம்பெருமானை கேட்கிறேன். தேனே என்கிறேன், இன்னமுதே என்கிறேன். ஆனால் அது ஒட்டவில்லை. பொய்யுரைகள் சில கூத்து சொல்ல தேனே இன்னமுதே என்றென்றே. சில கூத்து சொல்ல கூத்து, கூத்து என்று சொன்னால் ஒருவரை போல இன்னொருவர் செய்வது, இதென்ன பெரிய கூத்தாக இருக்கிறது. ஒரு நாடகம். தானே எம்பெருமான் அவன் நின்னாகி ஒடிந்தான். கவனிக்க வேண்டும், நம்மாழ்வார் அனுபவம் நமக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. நம்மாழ்வார் அனுபவம். ஆனாலும் அவர் பெற்ற இன்பத்தையாவது எண்ணி நாம் ரசிக்கலாம். தேனேல் தானேலும் பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான், அவன் என்னாகி ஒழிந்தான். அதாவது ஸ்வம் என்றும் சுவாமி என்றும் சொல்லுவார்கள். ஸ்வம் என்றால் சொத்து, ப்ராப்பர்ட்டி. சுவாமி என்றால் ப்ரொபரைட்டர், அதற்கு உரியவர். ஆனால் இங்கே
எம்பெருமான் என்ன செய்தான், தானே எம்பெருமான் அவன் என்னாதி ஒழிந்தான். இப்போது அவன் எனக்கு விதேயனாகிவிட்டான். எப்படி பாரதி, பாரதியார் சொல்லுவாரே வேலைக்காரனா கண்ணன் வந்தான், கண்ணனின் சேவகன் என்று சொல்லி மாடுகின்ற மெய்த்திடுவான், மக்களை காத்திடுவான், வீடு பெருக்கி விளக்கே வைத்திடுவான், தாலியரை குற்றம் எல்லாம் தட்டி அடக்கிடுவான், மக்களுக்கு வாட்டி வளர்ப்புத்தாய் வைத்தியனாய் ஒக்கனையும் காட்டுகின்றான், ஒன்றும் குறைவின்றி பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி. கண்ணன் எங்கிருந்தோ வந்த இடைச்சாதினான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன். கண்ணன் சேவகனானான், கேசவன் சேவகனாகிறான். இங்கே நம்மாழ்வாருடைய அனுபவம், தானே எம்பெருமான் அவன் என்னாகி ஒழிந்தான். எம்பெருமான் என்னுள்ளே புகுந்தான், அவன் புகுந்தபோது என்ன ஆயிற்று, அவன் உண்ட உலகமெல்லாம் என்னுள்ளே வந்து விட்டது. வானே மாநிலமே மற்று மொற்று என் உள்ளவே நினைத்து பார்க்கிறார் நம்மாழ்வார். அவரால் தாங்க முடியவில்லை. எம்பெருமானே நீ யார் நானார், நீ யார் நானார் என்று எண்ணுகிறார். அம்மான் ஆடிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானான், அம்மான் ஆடிப்பிரான் கருணை வள்ளலாகிய பிரபு அவன் ஆயிப்பிரான்டா. இரண்டு அர்த்தம், ஒன்று சக்கரத்தை உடையவன், இன்னொன்று கடலிலே கிடப்பவன். ஆம், கருணை கடலிலே கிடப்பவன், நமக்காக நமக்கு கருணை செய்வதற்காக கருணைக்கடலிலே கிடப்பவன். அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான், அவன் எவ்வளவு பெரியவன், பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விதிகமல விந்துவிடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண் என்ன கண்ணே என்பார் இளங்கோவடிகள். பெரியவன் அவன், அவன் எவ்விடத்தான், நான் யார், யானார் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பு என்னுடைய நிலை மிகவும் மோசமானது. நதர்மனிஷ்டோஸ் நசாத்மவேரி நபக்திமான், மனத்திலோ தூய்மை இல்லை, வாயிலோ இன்சொல்லை, சினத்தினால் சற்று நோக்கி தீவை விழிவன். இப்படி பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கு உடம்பும் உடையவன் நான். அம்மான் ஆழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானான், ஆனால் என்ன செய்கிறான் அவன், எம்மா பாவியக்கோ விதிவாய்க்கின்று வாய்க்கும் கண்டி, எம்மா பாவியக்கோ. தயா சதகத்திலே வேதாந்த தேசிகன் பேசுகிறார், நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி குச்சேல குப்ஜாச மிருக யுவதயோ மால்ய கிருதி அமீஷா நிம்மத்வம் உன்னதமபி பூதை சோதோபி மனு கம்பே சமயசி. பெருமானே உன்னை விட உன் கருணை பலமானது, வலி உள்ளது, அது பெரிய பிரபாகம், காட்டாறு. அந்த காட்டாறாகிய கருணை என்ன செய்கிறது தெரியுமா, ஏழை ஏதலன் கீழ்மகனாகிய நாடிழந்து மனையிழந்து ஆடையின்றி வாடையின் மிளிர்ந்து கையது கொண்டு காலது பொத்தி வாழ்ந்து கொண்டிருக்கும் சுக்ரீவ மகாராஜா, காட்டிலே இருக்கும் மதங்கருடைய சிஷ்யாகிய சபரி, குச்சேலர் ஆடை கூட கந்தலாக இருக்கக்கூடுமா, குச்சேலர் உடலால் கூடப்பட்ட கூணி, கண்ணனையே எண்ணியிருக்கும் இளைச்சிகள், கண்ணனுக்கு உகப்பான மாலாக்காரர், இப்படி வெவ்வேறுபட்டவர்கள், தாழ்வான நிலையிலே உடையவர்கள் இவர்களை எம்பெருமான் அற்புதமான அந்த அருளுக்கு பாத்திரமாக்கி அந்த கருணை என்ற வெள்ளமானது பிரவாகமானது எம்மா பாவியர்க்கும் விரிவாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர், ஏன் கைமாதும் முடித்தா என்று கைதலை பூசலிட்டே மெய்மாலால் ஒழிந்தேன் எம்பிரான் மென் மேலானே, எம்பிரானும் என் மேலானே
அது மட்டுமா அருமையாக பேசுகிறார் நம்மாழ்வார். நான் என்ன செய்தேன்? ஒன்றும் செய்யவில்லை. ஆளுடையான் என்றென்று ஆனான், என்னை அவன் அடிமை கொண்டான், என்னை அவன் அடிமை கொண்டவன் நான், அவன் ஆண்டானானான் நான் அடிமையானேன். ஆனான் ஆளுடையான் என்று அக்கே கொண்டு உகந்து வந்து என்ன செய்கிறான்? தானே இன்னருள் செய்து என்னை முற்றவும் எனக்கு உண்ணும் சோறாக பருகும் நீராக தின்னும் வெற்றிலையாக சர்வம் தொமேவ மமதேவ தேவ எனக்கு வேண்டிய அத்தனையாக எம்பிரான் இந்த என்னுடைய சுற்றமாக தானே இன்னருள் செய்து என்னை முற்றவும் தானானான். இது அவனுக்கு புதிதல்ல, இதான் அவன் தொழில். எம்பெருமானுக்கு தொழில் என்ன? பல அவதாரங்கள் எடுத்து அத்தனை பேரையும் தன் அடியானாக்கிக் கொள்ளுதல். மீனாய் என்ன அவதாரம், ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் கானார் ஏனமுமாய் கற்கியாய் இன்னம் கார் வண்ணனே. இன்னும் முடியவில்லை, முற்றுப்பெறவில்லை. அது இன்னும் பல அவதாரங்கள் எம்பெருமான் எடுக்கப் போகிறார். ஆகையினாலே அவன் எப்படிப்பட்டவன்? எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? கார்வண்ணன் கமலத்தடங்கண்ணன் கண்ணபிரான். ஆகையினாலே இந்த அற்புதமான கையார் சக்கரத்து என்ற பதிகத்திலே நம்மாழ்வார் அருமையான ஒரு வார்த்தையை போடுகிறார். ஐயோ கண்ணபிரான். இந்த ஐயோ என்ற வார்த்தை ஏற்கனவே பார்த்தோம். ஐயோ நீலமேனி நிறை கொண்டதன் நெஞ்சமே. கம்பன் பேசுகிறான், வெய்யோனுடைய தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இளையாளுடும் இளையானுடும் போனான். மையோ மரகதமோ மதிக்கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியாதகளையான். ஐயோ ஐயோ இந்த ஐயோ என்பது வயிறு பிடித்தல். ஐயோ கண்ணபிரான். எம்பெருமானே வேஷம் போட்டால் கூட, போலியாக இருந்தால் கூட புலிவடைய செய்கிறாயே எம்பெருமானே, அது உன் பெருமை, உன் பெருமை என்று நம்மாழ்வார் அற்புதமாக இந்த பதிகத்திலே பேசுகிறார். ஆகையினாலே எம்பெருமான் நாம் கோண கோணச் சொல்லி கோவிந்தா என்றாலும் கோரிய வினை தீருமே என்று சொல்வார்கள். எங்கனே சொல்லிலும் இன்பம் பயக்குமாள் என்று சொல்வார்கள். அப்படி எம்பெருமான் கருணை வள்ளலாக இருக்கிறான். நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் நின்கண் என்கண் பாசம் வைத்த பரஞ்சொடு ஜோதி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பெருமை நம்மையெல்லாம் உலகத்தையெல்லாம் காப்பாற்றும் என்று சொல்லி ராமனை எண்ணி மகிழ்ந்திரு நெஞ்சது காமமடிந்து தெளிந்திடுமே பூமனாதன் புரிந்திடு நன்மையை புண்மையாவும் புகழ்ந்திடுமோ தேனமர் பொய்கையில் மீனினும் துள்ளிட சென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழ வாழ்த்துளி சூழ் மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.